வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு எஸ் பஸ் சேனல். அண்ட் இன்னைக்கு கமெண்ட்ஸ் வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாலஞ்சு கமெண்ட்ஸ் இருக்கு, பண்ணாதான் இருக்கு. ஆமா, அருண்குமார் எஸ் 4723 அவர் கேட்டிருக்காரு, கொஞ்சம் கோவமா இருந்திருக்காரு. பாவம் மனுஷன் கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, யோ உங்க பேச்சை கேட்டு வாங்கின பாரு, நாய்ஸ் கேன்சல் அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகலப்பா, நீ நெக்பேண்ட் ப்ரோ அளவுக்கு இது ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு வந்து ஒன் பிளஸ் ஒயர் புல்லட் 02 சொல்லியிருக்காரு. ப்ரோ அதுல வந்து நாய்ஸ் கேன்சலிங்கே இல்ல, இருந்தாதான் ஒர்க் ஆகும். ஜீரோ அப்படின்றது வந்து ஒரு பட்ஜெட்டு ஒன் பிளஸ் நெக்பேண்டு. ஸோ பெருசா அவரை நீங்க வந்து மியூசிக்கே பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு மேல நீங்க வந்து நாய்ஸ் கேன்சலிங் வேற எதிர்பார்த்துருக்கீங்க. யார் உங்களுக்கு அதை நாய்ஸ் கேன்சலிங் இருக்குன்னு சொன்னா அப்படின்றது வந்து கமெண்ட்ல அதுல ரிப்ளை பண்ணுங்க. சிவா எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்க மாட்டாரு. இல்ல, ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இது எந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு எடுக்க தோணுதுன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் ரெண்டு விதத்துல இருக்குடா. ஆமா, ஒன்னு கால் ஒரு குறிப்பிட்ட அது என்ன பண்ணுனா, மோஸ்ட் ஆஃப் த நெக்பேண்ட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உனக்கு TWS இருக்கட்டும், அப்போ நம்ம ஹெட்போன்ஸ்ல 93 dB 100 dB மைனஸ் பண்ற மாதிரி, அவ்வளவு டெசிபிள்ஸ் வந்து மைனஸ் பண்ற மாதிரி மைக்ரோஃபோன் வச்சு அதை நலிஃபை பண்ணா மட்டும்தான் நமக்கு எதுவுமே கேட்காது காதுல. அப்போ மோஸ்டா நம்ம மார்க்கெட்ல வாங்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும்னா, 35 dB 45 dB. இது எப்படின்னா, இப்ப இந்த ரூம்ல ஃபேன் சுத்துதுன்னு வையன், அதுல ஒரு சின்ன நாய்ஸ் இருக்கும், அது மினிமைஸ் ஆகும். ஃபேன் சுத்தம், பட் ஃபேன் சுத்துறதுக்கான அந்த சவுண்ட் கேட்காது. இப்போ ஸ்பிளிட் ஏசி இருக்குன்னு வையன், அந்த ஸ்பிளிட் ஏசில இருந்து நார்மலா ஒரு குறிப்பிட்ட அளவு சவுண்ட் வரும், அந்த சவுண்டும் கேட்காது. சோ என்வரான்மெண்ட் கொஞ்சம் அமைதியாகும். பட் பக்கத்திலேயே போவோம், ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னு வையன், கொசு அடிக்கிறாப்லன்னு வை, கேட்கும். பிளஸ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாட்டெல்லாம் விட, நம்மளா சினிமா திட்டுவாங்களா சில சமயம், நல்ல தெளிவாவே கேட்கும். அப்போ ஏஎன்சினா என்ன, இவ்வளவுதான். சோ இத பத்தி நிறைய தடவை பேசியிருப்போம். இப்ப இங்க இவரோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அவுட்டோர்ல மேபி கால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஆனா நான் எப்பயுமே என்ன சொல்வேன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கணும்னா, நீங்க வாங்கக்கூடிய நெக்பேண்டோ இல்லாட்டி TWSோ இல்ல CVC இருக்கான்னு பாருங்க. இப்போ குவால்காம் சிப் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா CVC அப்படின்னு சொல்லுவாங்க, கிளியர் வாய்ஸ் ஃபார் கால்ஸ் சொல்லிட்டு. அது என்ன பண்ணோம்னா, நீ கால் பேசும்போது நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாலும் நாய்ஸ் கேன்சலேஷன், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அந்த மாதிரி மைக்ரோஃபோன் வச்சு தேவையில்லாத நாய்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பேசுற அந்த யூசரோட வாய்ஸை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். ஸோ CVC இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினா எப்பயுமே கால்ஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கும். CVC இருக்கா அப்படின்னு எங்க நான் செக் பண்ணுவேன், இல்ல ஸ்பெக் பேஜ்ல நார்மலா பண்ணுவேன், குவால்காமோட சிப் யூஸ் பண்ணிருக்கேன், CVC இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஒர்க் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கெட்னியோட வெப்சைட்ல போய் நீ செக் பண்ணனா CVC இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆப்டெக்ஸ் HD சப்போர்ட் இருக்குன்னு இவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி வந்து இனிஷியலா எனக்கு தெரிஞ்சு பிலோ 2K அப்படிங்கிற பட்ஜெட்ல மாஸ் பண்ணது யாருன்னா, போட் தான், போட் ராக்கர்ஸ் 335 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தது. அது வந்து ஒரு பக்காவான, ஆமா பக்காவான நெக்பேண்ட். அதுல வந்து ஓரளவுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சோ இங்க என்னன்னா, நீங்க நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப பெரிய லெவல்ல எதிர்பார்க்காதீங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் எப்பயுமே ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும். அதனால அதை பத்தி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். கரெக்ட், ஓகே. அதுக்கப்புறம் ப்ரோ 7A ஹீட்டிங் இஷ்யூ சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன், சும்மா என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ, எதுக்கு பிக்சல் 7A? ஆக்சுவலா இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, அது நம்ம ஊர் என்வரன்மெண்ட் வர நல்லா இருக்கு. அதனால இப்போ வந்து எந்த போன் யூஸ் பண்ணாலுமே ஓரளவுக்கு வார்ம் ஆகிற ஃபீல் பார்க்க முடியும். அதுவும் நீ மொபைல் டேட்டா யூஸ் பண்ணா ஃபார் ஷுர் வார்ம் ஆகுறத நீ ஃபீல் பண்ண முடியும். கரெக்ட்ங்க. அதுல இந்த டென்சர், மை காட், டென்சர்ன்றது நதிங் பட் எக்ஸினாஸ் அப்படின்னும் போது நீ என்ன சொல்லுவ? அயன் பாக்ஸ் தான். ஸோ ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, யாருமே அதை டினை பண்ண முடியாது. ஸோ எக்ஸினாஸோட SoCs எடுத்துக்கும் போது, அதுல நீ குறிப்பா மாடர்ன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு சில குறைகள் சொல்றது நீ பாத்துருப்ப. என்னோட சாம்சங் போன்ல வந்து நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் வைஃபைல ஸ்பீட் டெஸ்ட் பண்ணா கூட கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு கம்பேர் டு அதர் டிவைசஸ். ஈவன் சைனீஸ் போன், இப்போ ஷோமியோ ஓப்போவோ அதெல்லாம் நான் ட்ரை பண்றேன், ஒன் பிளஸ்லாம் ட்ரை பண்றேன், அதுல வந்து எனக்கு என்ன வீட்டில் இருக்க வைஃபைல இருக்கிற ஸ்பீடு கூட எனக்கு இதுல குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க சாம்சங்ல. அதே மாதிரி 4G டேட்டா 5G டேட்டா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு குறையுதுன்ன மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ அதுதான், அது நீங்க அப்படியே இப்போ எங்க பார்க்க முடியும்னா, இப்போ சாம்சங்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா
கூகுள்லயும் அதே என்ன ஆகும், கிட்டத்தட்ட அதே சோசி அதே மாடல் தான். ஸோ அதே பிரச்சனைகள் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ரைட்டு. ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் உண்மை இல்லை? இந்த ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னு வைடா, இன்னைக்கு நான் ஆக்சுவலாக 7A ஹேண்டில் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு. சர்ப்ரைசிங்லி நாங்கள் வெளியில் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தோன்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், பீரோல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், கையில் இருக்குது, 5G கனெக்டடு, ஹீட் ஆகலை. ஆக்சுவலாக ஓனர் ஹரி அவனே ஆச்சரியப்பட்டான், என்னண்ணே இன்னைக்கு இப்போ ஹீட் ஆகலை, சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் வார்ம் ஃபீல் இருக்குது. நீ கேமே ஆடலனாலும் டேட்டா கனெக்டடா இருக்கு, பின்னாடி இருக்க ஆப்ஸ் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னும் போது வார்ம் ஃபீல் இருக்கு. அதுவும் அந்த ப்ராசஸர் இருக்கிற சைட்ல அந்த வார்ம் ஃபீல் நீ ஃப்ரேம்ல ஃபீல் பண்ண முடியும். லெஃப்ட் சைட்ல தொட்டு பார்த்தா லைட்டா வார்மாவே தான் இருக்கு. நீ கேம் ஆடினாலோ இல்லாட்டி இப்போ கேமரா ஓபன் பண்ணிட்டு போர்ட்ரேட் போட்டோஸ் கொஞ்சம் இன்டென்சிவான டாஸ்க் இப்போ 4K வீடியோ இதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணா ஃபார் ஷுர் வந்து ஹீட் ஆகுது, அதுல டவுட்டே இல்லை. என்ன இது வரைக்கும் இந்த போனை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கல, எப்படி சொல்றேன்னா இன்கேஸ் அவன் ஒரு 10 நிமிஷத்துக்கு 4K வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி நான் கேமரா க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி இருந்ததுன்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே, ஆமா, ரைட் ரைட் ரைட். அதுக்கடுத்து அடுத்து வந்து நிவேதனா நிவேதன் நந்தோ, ப்ரோ ஐ அம் பிளானிங் டு பை அ ஃபோன் ஃபார் மை ரிலேட்டிவ், சஜஸ்ட் அ ஃபோன் அண்டர் 30K ஃபார் பேட்டரி அண்ட் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வேறு எடுத்து விட்டேன் அப்படிதான் கன்ஃபியூசிங்காக இருக்கிற. 30,000 கேட்டால் நீ என்ன பண்ணுவேன்? 30,000 கேட்டாவா 6A சொல்லுவேன். 6A இப்பதான் ஒருத்தர் வந்து 7A புலம்பிட்டு இருந்தாருல, அதே மாதிரிதான் இருக்கு. அதுவும் டென்சார் G1 இது G2. ஓ, அப்போனா வேற என்ன இருக்கு? உண்மை பெருசா இல்லையே. S20 Fe 5G இருக்கு, 25,000-26,000 வந்து காணப்படலாம். 2-3 வருஷம் ஓல்டு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பாயிண்ட் நீ சொல்லிட்டேன். அதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட வந்து நிறைய பேர் இது வரைக்கும் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, Android 14 வரும் இல்லை வராது அப்படி இப்படி மிக்சடாக இருக்கு. ஸோ அதுவும் வருமா வராதான் நமக்கு தெரியாது. சரி, அடுத்து வந்து சரி S21 Fe ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அது கார்ட் ஆஃபரில் சப்போஸ் 30,000 கிடைக்குதுன்னா சரி அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா X200. ஸோ ஹீட்டுங்கிறத தாண்டி என்னன்னா ஸ்டட்டர் ஆகுது, ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹேங் ஆகுது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, அடுத்து நத்திங் போன் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது நத்திங் போன் வந்து நல்லா இருந்தாலும் அதுல எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல யோசிக்க வேண்டியதா இருக்கு, கன்சிஸ்டன்சின்னு கூட இல்லை. இப்போ இவங்க வந்து கேஷுவல் யூஸ் அப்படின்னும் போது ரிலேட்டிவ்க்கு வந்து இதை வாங்கி கொடுக்கலாம் தைரியமா சொல்லிடலாம். பட் இதுவே வந்து அவங்க இன்கேஸ் டிசைன் ஆஸ்பெக்ட்லயோ இது கொஞ்சம் பெருசா இருக்கு, பாக்ஸியா இருக்கு, கையில ஷார்ப்பா ஃபீல் ஆகுது, கையில பிடிச்சா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா ஃபீல் ஆகுது, இப்படி வந்து யோசிக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாட்டி கேமராவோ இப்படிலாம் யோசிச்சோம்னா சீரியஸா சொல்ல போனா நத்திங் ஃபோன் ஓகே. அதாவது கேமரால வந்து ஏன்னா இப்ப S20 Fe 5G எல்லாம் அதை அசால்ட் பண்ணிட்டு போயிடும் தம்பி வரம் புரியா அப்படின்னு. ஏன்னா வீடியோ ஆஸ்பெக்ட்லயும் பார்த்தோன்னா உனக்கு 4K 60 FPS வரைக்கும் எடுக்க போகுது. அதே சமயம் உனக்கு இன்கேஸ் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கணுமா அதுவும் சூப்பரா எடுக்க போகுது S20 Fe 5G. அப்புறம் 5G சப்போர்ட்டும் இருக்கு, ஸோ அதுல எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஓவராலா பார்க்க போனா என்னன்னா கொஞ்சம் டிஸ்பிளே டல்லா இருக்கும் S20 Fe 5G, பிளாஸ்டிக் வேற, ஸோ கொஞ்சம் அவுடேட்டட் போன் மாதிரி ஃபீல் ஆகுமே தவிர. பட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த கேமராவில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரைஸில் இருக்கக்கூடிய மற்ற சைனீஸ் கவுண்டர் பார்ட்டோ இல்லாட்டி இப்போ கூகுளாக இருக்கட்டும் இல்லை நத்திங்காக இருக்கட்டும் எல்லாரோடையும் அது பெட்டராக பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே தான் என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா இன்கேஸ் வந்து அவங்க அப்டேட்ஸ் பற்றி பெருசாக யோசிக்காத ஆளாக இருந்தால் S20 Fe 5G கூட அவங்க கன்சிடர் பண்ணலாம். பட் இங்கே மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது, இன்னும் நினைப்பாங்க என்னையே அது அங்கே இங்கே போகிற எல்லாமே சொல்கிற, அப்போ திரும்ப பார்த்தா அதுலேயும் ஒரு பிரச்சனை சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளாக் அவுட் இஷ்யூ, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல சாம்சங்ல M series இருக்கட்டும் M51 M52 இந்த மாதிரியான போன்ஸ், அதே சமயம் வந்து இந்த S20 Fe-லயும் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா போன் ஆன்ல தான் இருக்கும், ஸ்கிரீன் பிளாக்கா இருக்கும், பின்னாடி கால் வரும், எல்லாம் வரும், நீ தோராயமா உனக்கு வந்து எங்க வரும் தெரிஞ்சு நீ ஸ்வைப் பண்ணா அட்டெண்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தோன்னா இன்கேஸ் ரொம்ப லைட் யூசர்னா 6A கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் எதுக்கு சேஃபர் சைட்ல இருந்துக்கோங்க, அதுவும் சம்மர் வேற அப்படின்னும் போது நீங்க நத்திங் போன் வாங்கியே கொடுத்துடலாம்னு அளவுக்கு இருக்கு. சூப்பர், ரைட். ஸோ இந்த வீடியோல வந்து 3 questions பார்த்தாச்சே. எஸ், அடுத்த வீடியோல இன்னும் ஒரு 3 questions பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்னராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா? மத்தவன் பேச்ச கேட்காது.